ஜாமீன்லாம் கிடைச்சிரும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. உன்னை நம்பி தான் மேடம் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன்ல, கவலைப்படாம போயிட்டு வாங்க. அதெல்லாம் கவலைங்க தம்பி, சார் பாத்துக்குவார்ல. என்ன பண்ண முடியும்? சட்டப்படி நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். மேடம் உள்ள வரலாமா? வாங்க சார், உட்காருங்க சார். உட்காரதுக்குலாம் வரல மேடம், எங்க ஏரியா பொண்ணு மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். ஆமா, சிவாங்கிற பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. மேடம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. மேடம் அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணதுமோ உண்மைதான், ஆனா இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பொண்ணோட விருப்பப்படி தான் கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்ற விரக்தியில தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக் கூடாது. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போக கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றத காட்ட வேண்டியிருக்கோம். ஒன் பார்ட்டி போர் போற லெவலுக்கு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். அதுக்கு மேல நீங்க எங்க மேல வருத்தப்படக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ அந்த பையன், கம்ப்ளைண்ட் பொண்ணு மேல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. யாராவது இங்க சத்தம் போட்டீங்க, பொடிச்சு உள்ள வச்சிருவேன். தம்பி நீ உள்ளவா, மா நீ உள்ளவாமா. ஏன்பா சரோங்கிற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கே, அதுல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியுமா? நான் உனக்கு விருப்பம் இல்லாமலாம் கொடுக்கல மேடம். நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம், 10 வருஷம் பழக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி என்னைய காப்பாத்து இல்லைன்னா நான் செத்து போயிடுன்னு சொன்னா, அதனாலதான் மேடம் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். நானும் தேவையில்லாமலாம் கொடுக்கல மேடம், அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கொடுத்தேன். சரி, அந்த பொண்ணு விருப்பத்தோட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, இப்ப அந்த பொண்ணு மாட்டேன்டா? அந்த பொண்ணு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டானா, அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஓகே, என்ன மணி வந்ததுல இருந்தே சிவாவோட போறேன். அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றத காட்ட வேண்டியிருக்கோம். நல்லா யோசிமா. இப்போ நீ அந்த பையன் கூட தான் போவியா? வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை தான் நிறுத்துவியா? இல்ல இந்த கலவரத்தை தான் உன்னால தடுக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி நீ அந்த பையனோட போனா
அந்த பையனை தான் உசுரோட விட்டுருவாங்களா? யோசிச்சு பாரு. சிவா உயிரோட இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் மேடம். இந்த பொண்ணு உன் கூட வரல, வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். நீ இப்ப என்னப்பா சொல்ற? இங்க பார் சரோ, நீ சொல்லாம நானா எதுவும் செய்யல. நீ எடுத்திருக்க இந்த முடிவு என்னால் நம்பவே முடியல. இந்த இடத்துல நீ பேசினாதான், இப்போ நீ பேசலனா இது நீ சொல்லாம நானா எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு பேசு சரோ. அங்கட பேச்சு அந்த பொண்ணுதான் வீட்டுக்கு போற சொல்லிச்சுல. நீ நிப்பாட்டு, இங்க ரெண்டு பேரும் காதல பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறுத்துங்க. இப்போ உன்னோட முடிவு தான் என்ன? சரிங்க மேடம், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு வேணாம். எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. அவளை நீ எழுதி கொடுத்துட்டு போ. எங்க பொண்ணு எழுதி கொடுக்க? எங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க தெரியாதா? நீ எழுதி கொடுத்துட்டு போடா. சரி சரி, நீ எழுதி கொடுத்துட்டு போப்பா. ஐயோ சரோ,
உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னால சரோ இல்லைங்கிறத நம்பவே முடியல. அதனால தான் என்னால் எந்த ஒரு பொண்ணையும் நிமிந்து கூட பார்க்க முடியல. போதும், என் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை இழந்தது போதும். உன்னை என் சரோவா தான் பார்க்குறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான். ஏய், நீ எடுத்து வர்ற அதான்டா சரியான முடிவு. ஆமாண்டா, சந்தோஷமா இருக்கா. ஹலோ, எதுக்கு இப்ப சந்தோஷப்படுறீங்க? சிவா லவ் சொல்லிட்டான், ரெண்டு பேரும் சேர போறீங்க. அதான் சேர போறோமா? நான் எப்ப இவர்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்ன சொல்றா? இலக்கியா, என்ன விளையாடுறியா? நீதான் ஏதோ பார்க்க அமைதியா இருந்த, பொண்ணுங்களை வேற பிடிக்காது என்ன, இதனாலதான் வந்தனே தவிர உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். அட பாவி, உன்னால ஒரு பொண்ணு வேற செத்து போயிருக்கு. ஏய், என்ன என்னையும் லவ் குள்ள இழுத்து விட்டு சாகடிக்க பாக்குறியா? இப்ப என்ன நீ சொல்ற, என்ன லவ் பண்றே இல்லையா? ஏய் இந்தாமா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இப்ப ஒன்னும் சொல்ல வரல, நான் கிளம்புறேன். ஏய் நில்ரி, இது வரைக்கும் நான் பத்தி எதுவும் நினைக்கல, ஆனா இப்ப என் கதையை உன்கிட்ட முழுசா சொல்லிட்டேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்க, விட மாட்டேன். அதே மாதிரி நீ எங்க போறதுனாலும் போடி, என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன். சீ, போட. நீங்க விலகி விலகி போனீங்க, நான் விலகி போனேன், நீங்க நெருங்கி வந்துட்டீங்க. உங்களை தாலி கட்ட வச்சதே நான் தான். ஆமா, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. ஏப்பா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு பொண்ணு தூக்கி கல்யாணத்துல பிரச்சனை ஆச்சு, இப்ப வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இதை கேக்குறதுக்கு ஆள் இல்லையாப்பா. பெத்தவங்களே கண்டுக்கல, நமக்கு என்னங்க வந்துச்சு? எங்க எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியா இருப்பாங்க?
பெத்தவங்க பிள்ளைகளை வாழ வைக்க தாங்க நினைப்பாங்க. அவங்கள பிரிச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. என்னங்கடா இது, நீங்களா இப்படி மாறிட்டீங்க? படிச்சேங்கிற பந்தா இல்லாம இறங்கி வேலை செய்றீங்க. ஆமா, யாரோட கடடா இது? களவும் கற்றுமரம்னு சொல்லிருக்காங்க. ஒரு காலத்துல வெட்டியா சுத்திட்டு இருந்தா வாழ்க்கை பூரா அப்படியே சுத்திட்டு இருப்பாங்களா? படிச்சீங்களா? படிச்ச படிப்புக்கேத்த வேலை தேடி அலையறத விட்டு பத்து பேருக்காவது வேலை கொடுக்குன்னு யோசிச்சாங்கன்னு வையே, நம்ம நாட்டுல இருக்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போய்க்கலாம். தெரியுமா, இங்க பாரு, இன்னைக்கு வேணா அது சின்ன கடையா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட கட்டுவோம், பாக்குறியா? அதுக்கப்புறம் மதுரையில எங்க பார்த்தாலும் எங்க ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னன்னா பாக்குற, எங்கெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், நாங்களும் தண்ணி அடிக்கிறது வம்பு சண்டைக்கு போறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பாக்கியே, படிச்சவங்க எல்லாம் அறிவாளிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல? ஓ சொல்றேன், படிச்சவங்க மட்டும் அறிவாளியா? சிந்திக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் அறிவாளிதாயா? ஸ்கூல் படிப்பே முடிக்காத பில்கேட்ஸ் தான் உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்காரு. தெரியுமா, இதெல்லாம் போய் நான் ஓங்கிட்டா சொல்றேன் பாரு, என்ன சொல்லணும். யோ பாக்கே, ரொம்ப பேசுறிய, உன்னைய ஏதாவது ஏய் உளுந்து 140 ரூபாய் கிலோ கிலோ, டேய் அவன் முன்னிட்டு வேஸ்டாகாரா.